ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகு வரேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ராயலில் லீக் புஷ் பண்ண தான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் ராயல் சாம்பியன் ஒரு பாதி தூரத்தில் இருக்கேன், இல்லை பாதி தூரத்தை கடக்க போகிறோம் இன்னைக்கு தான், இன்னியான வீடியோ தான். ஸோ அதுக்கு நம்ம வின் பண்ண வேண்டியது மொத்தம் ரெண்டு மேட்ச்சு. இந்த அஞ்சாவது படிக்கிற ஆறாவது படிக்கிற தாண்டினா இந்த 5000 எலை 12 பேர்ஸை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வர வீடியோஸில் அல்டிமேட் சாம்பியன்லாம் நான் வீடியோ வேணால் சி அல்டிமேட் சாம்பியன் போயிட்டு போனதுக்கப்புறம் வேணால் ரெக்கார்டிங் வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் ஐ கான்ட் ப்ளே இன் லைவ் அல்டிமேட் சாம்பியனை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ தான் லாஸ்ட்டு லீக் புஷிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லைவில் பண்ணுறது, லைவாக அட்டாக் பண்ணுறதால சொல்கிறேன், அதான் லைவ் லைவ்னு. நீங்கள் குழம்பிக்க தேவையில்லை. அண்ட் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்கு 2.5 ஆக்சைக்கிள் டெக். பிகாஸ் எல்லா வீடியும் சொல்ல மாதிரி தான், நான் இந்த டெக் வச்சு தான் இப்போதைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நான் பொறுமையாக பேசுகிற மாதிரியும் உங்களுக்கு தெரியலாம், பிகாஸ் நான் மைண்டை ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன். ரொம்ப ஹைப்பர் ஆகாமல் ப்ளே பண்ணணும்னு, அப்போ தான் வின் பண்ண முடியும். ஓகே, ஏவ பேண்டிட். ஸோ நான் எத்துக்கு போட எனக்கு ஒர்த் இல்லை, நான் ஃப்ரீயாக விட்டுறேன். ராயல் டெலிவரி அடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் இவன், இந்த பக்கம் இவன். இன்ட்டு அவர் ஆக்டிவேஷன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, பட் ஆனால் இப்போ கிடச்சிருச்சு, நைஸ் திங். ஃபயர் கிராக்கர்ஸ், ஆரோஸ் ரெண்டுமே சேர்ந்து நம்மளோட லிட்டில் ஃப்ரெண்ட்ஸை காலி பண்ண முடியுது. இப்போதைக்கு அவனும் ஒன்றும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக டேமேஜ் எடுக்கலை, ஜஸ்ட் ஆரோஸோட வேல்யூ மட்டும் தான் எடுத்த மாதிரி தெரியுது. அண்ட் நம்ம கிங்கிட்ட ஒரு ஆக்டிவேஷன் எடுத்திருக்கோம், ஸோ எனக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அங்கிட்ட கெனான் சைக்கிளுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல எனக்கு, அந்தளவுக்கு சைக்கிள் பண்ணிட்டேனா கார்ட்ஸை. ஏ மெகா நைட், ஓகே. ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. ஓகே, ஆக பிக் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஐயா, இப்போ சோழி முடிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ பேண்டிட் கொஞ்சம் இட்டு எடுக்க தான் செய்வான், வேறு வழி இல்லை. பட் ஆனால் அவன் ரெண்டு பக்கம் ஆல்மோஸ்ட் சேம் டேமேஜ் எடுத்தால் எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனால் இந்த பக்கம் நான் எடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். இருந்தாலும் நம்ம தான் லீடிங், ஒன் சைட் டவர் மட்டும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கெல்டன்ஸ் வச்சு மட்டும் இதை டிஃபெண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். நைஸ், ஃபயர் ராக்கர்ஸ் ஒரு ஹிட் எடுக்க விட்டுறக்கூடாது. பட் நான் எலிக்ஸர் யூஸ் பண்ண விரும்பல, என்கிட்ட எலிக்ஸர் கம்மியாக இருந்த காரணத்துக்காக நான் ஃப்ரீயாக விட்டேன். இந்த பக்கம் எல்பி எபிலிட்டி அடிக்கிறேன், மெகனைட் போடுவான் கன்ஃபார்மாக. யா, ஸோ வாட் கேன் ஐ டூ. அவன் ஆகு வந்தால் வரட்டும், பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லையா. பயந்தா இருந்தாலும் என்ன வர்றேன்னு தெரியல. சார், நான் லாக் அடிச்சுக்கிறேன். ஓகே நைஸ். ஸோ இப்போ அவங்ககிட்ட எலிக்சர் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவங்க ஐ திங்க் ஈ ஸ்பெண்ட் மோர் ஆஃப் த எலிக்சர் அண்ட் ஐ திங்க் யூஸ் திஸ் ஆரோஸ். பட் நான் பிடிச்சவன் எலக்ட்ரோ வச்சுருக்கான். சொல்ல, எனக்கு அந்த பக்கம் டேமேஜ் எடுத்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. அவன் யோசிக்க விடுவார், நம்ம ஆகப்போட்டு ஆகப்போட்டு புஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நாங்கள் போட்டால் ஸ்ப்ரெட் எல்பி எல்பி எபிலிட்டி அண்ட் கெனான். ஸோ இந்த பக்கம் இவன், இந்த பக்கம் இவன். அண்ட் நவ் எவ்வளோ பொறுமையாக ஆடுறேன் என்ன. ஓகே, சம்மான்றா. ஒன்று சாட்டுற கூட சம்மடா, முடிஞ்சிச்சு, முடிஞ்சது, முடிஞ்சது, முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டோம். செகண்ட் மேட்ச் நான் அந்த அளவுக்கு அந்த பக்கம் பேண்டிட் டேஷ் எடுக்க பார்க்குறேன், இந்த பக்கம் பெக்கா அவ்வளோ நினைச்சிட்டு அந்த பக்கம் டவர் தூக்காமல் இருந்தது எல்லாமே பார்த்து ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு. நம்ம தோற்றுமான்னு நம்ம கேல்குலேட் கரெக்டாக தானே பண்ணுவோம். எடுத்துக்கோங்க, அந்த டேம் அதை லாஸ்ட்டாக ஒரு 150 இருந்தது, 153 இருந்தது அவங்க டவர் தூக்கி வந்து நான் கேல்குலேட் பண்ணிட்டு தான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் டக்குன்னு ஒரு சின்ன பக்கு பக்கு. ஸோ கைஸ், செகண்ட் மேட்ச் வின் பண்ணலாமா, ப்ளே பண்ணலாம், வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அது அப்புறமேட்டு. ஸோ அவட்டாரோ, அவட்டாரோ என்ன வச்சுருக்கான்,
நல்ல வேலையும் ஒரு 14th லெவல் பிளேயர். அது வரைக்கும் நான் நினச்சா சந்தோஷமாக இருக்கேன், ஐஸ் பெட்டுக்கு இப்போயாச்சும் கொஞ்சம் வேல்யூ இருக்கேன்னு. நான் எல்பி அடிக்கிறேன். ப்ளஸ் ஐ பிளேஸ்ட் மை லாக் ஆல்சோ. ஐ திங்க் இட்ஸ் என் ஆஃப். டார்க் பிரின்ஸ் ஓரிட்டு போனால் ஓகே. நான் ரெண்டு பக்கம் புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அவன் டொரோடோ கரெக்டாக வச்சுருந்தா எல்பி அடிச்சு செத்துட்ருக்கோம். பட் ஆனால் அது அவனோட ஒரு சின்ன மிஸ்பிளே வருத்தப்படுவான் கன்ஃபார்மாக. கரெக்டாக அடிச்சிருக்கலாமே. ஓகே இந்த பக்கம் ஒரு லாக். ஐ திங்க் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இதை. நான் இப்போ ஆக் அடிச்சிருந்தா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் அவங்ககிட்ட பில்டிங் கார்டு இருக்காது. இதனால் நான் ஹோல்ட் பண்ணுறேன். அவங்ககிட்ட டொரோடோ இல்லைல்ல, ஸோ அந்த தைரியமாக அடிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நைஸ் டூ இட். ஐயோ மெகா மேன் அங்கே நிற்கிறானே. இட்ஸ் ஓகே, அவங்ககிட்ட லைட்னிங் இருக்குது, நோட் பண்ணிக்கிறேன். அவங்ககிட்ட டொர்னாடோவும் இருக்குது. ஸோ நான் என்னோடய எவால்டு ஸ்கெல்டன்ஸை ஒன் சைடே யூஸ் பண்ண முடியாது, அதையும் நான் யோசிச்சாகணும். ஸோ நான் பேக்லேருந்து இறக்குறேன் இறக்குறேன் எவால்ட் எஸ்பெலிஸ். அண்ட் நவ் ஐ பிளேஸ்ட் மை ஆக் லைக் திஸ் அண்ட் திஸ் அண்ட் திஸ். நான் கன்ஃபார்ம் டொர்னோட ரைட் சைடில் அடிப்போம். மொத்தமாக சேர்த்து அடித்து வச்சுருக்கான். ஆ பெரிய நல்ல வேலை, நிறைய ஐட் எடுத்துருவான்னு பயந்துட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு யூஸ் மை ஆக் அகைன் பிகாஸ் ஹி ஸ்பெண்ட் இஸ் பில்டிங் கார்டு அண்ட் டொர்னாடோ அண்ட் ஐஸ் பிட் ஆல்சோ. அவனோட ஐஸ் ரிசார்டை நான் ஸ்டன் பண்ண வைக்க. ஓ ஐ டி நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஈ செயின் டவர் காலி. வாடா வாடா வாடா, இன்னும் 33 செகண்ட்ஸ் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேனாடா. நீ விட்டால் தான் அடிப்பேன். நான் புஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் எல்பி எபிலிட்டி ஆல்சோ அடிக்கிறேன். அந்த லாக் ஆல்சோ நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஐ திங்க் ஐ ப்ளேஸ் கரெக்ட்லி. ஸோ ஏன் நயா ஆகு போட்டு ஸ்கெல்டன்ஸ் போட்டேன்னா, ஏன்னா அவன்கிட்ட ஐஸ் விசார்ட் பின்னாடி வருது, அது ஒரு ஸ்பிளாஷ் டேமேஜ் கார்டு. ஸோ ஐஸ் விசார்ட் நான் வெறும் ஸ்கெல்டன்ஸ் மட்டும் போட்டேன்னா ஸ்டேட்டாக ஐஸ் விசார்ட் அண்டு டார்க் பிரின்ஸ் ரெண்டுமே ஸ்பிளாஷ் டேமேஜ் கார்டு. என்னோட ஸ்கெல்டன்ஸ் ஈஸியாக அடிச்சு சாவடிச்சிடும். ஸோ அவங்க எவால்ட் ஆக மாட்டேன். நான் டைவர்ஷனுக்காக ஆக இறக்கி விட்டு லாஸ்ட்டாக எவால்ட் ஸ்கெல் யூஸ் பண்ணேன். ஸோ முடிஞ்சவங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சேன்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் வி கெட் அவர் 15,000 எலை 12 கார்ட்ஸ். ஒரு கார்டை நான் மேக்ஸ் பண்ணிருக்கலாம் போல இருக்குது. 71,000 வச்சுருக்கேன். ஆனால் இதை நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் எப்படியாச்சு இல்லை எப்படியாச்சு இல்லை கன்ஃபார்ம் நம்ம இன்றைக்கி இந்த ஐஸ் ஸ்பிரிட்டை மேக்ஸ் பண்ணுறோம், எலைட் போடுறோம். ஜெயிச்ச சந்தோஷத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஸோ எலைட் ஒயில் கார்டை கொடுத்து நம்மளோட ஐஸ் ஸ்பிரிட்டை 15th லெவலுக்கு போடுவோம். நான் ஐஸ் ஸ்பிரிட் ஒத்து தான் நினைக்கிறேன், பிகாஸ் நான் மோஸ்ட் ஆஃப் த டெக்ஸில் பார்த்துருப்பீங்க என்கிட்ட ஐஸ் ஸ்பிரிட் இல்லாத கார்டே இருக்காது. ஐ திங்க் ஒர்த்து தான். அண்ட் நெக்ஸ்ட் நான் போட வேண்டியது எவால்ட் ஸ்கெலிஸ், பிகாஸ் நான் ஒரு மேட்ச்சில் பார்த்தேன் ஆப்போனன்ட் எவால்ட் ஸ்கெலிஸ் வச்சிருந்தேன், நானும் எவால்ட் ஸ்கெலிஸ் வச்சிருந்தேன். ஆனால் அவன் 15th லெவல் நான் 14th லெவல் எந்த என்னோட எவால்ட் ஸ்கெலிஸ் அவனோட ஸ்கெலிஸை ரெண்டு வாட்டி தாக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன். அதனால் நெக்ஸ்ட் திங் நான் எவால்ட் ஸ்கெலிஸை 15th லெவல் போட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்று இதையே போடல, இப்போ போட்டுருவோம். ஸோ லெவல் 15 தட்டுவோம். இதுக்கப்புறம் வாங்கினாலே யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் 15th லெவல் பிளேயர் வந்தால் என்னோடய ஒரு எலிக்ஸை வேஸ்ட் ஆகான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ மூணு கார்டு எவால் எலிட் பண்ணிட்டேன்னா அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கலாம். அண்ட் நவ் நம்ம வீடியோ முடிக்க வேண்டிய நேரம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் என்ன மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இது வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணாத டெக்கை எடுத்து நான் உங்களுக்கு போட்டுருப்பேன் கிளாசிக் சேலஞ்சில் ப்ளே பண்ணி. ஸோ அந்த மாதிரி நான் ஒன் டே போட்டுட்டு அண்ட் அனந்த டே நான் ட்ராஃபி பிடிச்சிங்க எனக்கு பிடிச்ச டெக் வச்சு ப்ளே பண்ணுறமா வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நான் உங்களுக்கு ஓரமாக யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா இல்லை எல்லா வீடியோஸுமே நீங்கள் வேறு வேறு ஸ்ட்ராட்டஜி கேட்குறீங்களா, எனக்கு ட்ராஃபி பிடிச்சிங்களா வேணாம்ப்பா எனக்கு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க.
அண்ட் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.